ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, திராவிட கட்சியோட மிகப்பெரிய திராவிட கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராசிரியரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் தான் பேராசிரியர் அன்பழகன். இவர் எப்படிப்பட்ட திராவிட கொள்கைவாதி, திராவிடத்தை எப்படி பின்பற்றுறாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேராசிரியர் அன்பழகன் திராவிட கொள்கையோட ஒரு தீவிர பக்தர். மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியோட 75 காலம் நட்பில் இருந்திருக்காரு. கருணாநிதி பிறந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காட்டூர் கிராமத்தில் 1922 கல்யாண சுந்தரம் சொர்ணாம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் பேராசிரியர் அன்பழகன். இவரோட இயற்பெயர் ராமையா. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டப்படிப்பு முடித்தாரு. இவர் கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் சக மாணவர்கள் அதிகமாக திராவிட கொள்கையை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெரியார தெரியும் அப்படின்ற காரணத்தினால அந்த மாணவர்கள் கூட பேராசிரியர் அன்பழகனும் நட்பு பயின்றார். இதன் மூலமா பெரியாரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது. பெரியாரை சந்திச்ச அன்பழகன் அவர்கிட்ட திராவிட கொள்கைகளை பற்றியும் கேட்டுக்கிட்டாரு. தந்தை பெரியாரும் திராவிட கொள்கையை பற்றி சொல்ல அந்த கொள்கையை அப்படியே பின்பற்றவும் ஆரம்பிச்சாரு. கலப்பில்லாத மொழி பேசணும் அப்படின்ற காரணத்தினால எல்லாத்தையுமே கலப்பில்லாத மொழியா பேசினாரு. தன்னோட பெயரை கூட கலப்பில்லாத மொழியா மாற்றணும் அப்படின்னு சொல்லி ராமையான்ற இயற்பெயரை அன்பழகன் அப்படின்னு சொல்லியும் மாத்தி வச்சுக்கிட்டாரு. அடுத்தபடியா அதே கல்லூரியில எம்ஏ பட்டப்படிப்பையும் முடிச்சாரு. பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில உதவி பேராசிரியரா பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. இதுல இருந்துதான் இவர் பேராசிரியர் அன்பழகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. திமுகவோட மூத்த தலைவரான பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்போதுமே அன்பழகனை பேராசிரியர் அன்பழகன் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவாரு. அப்போதிலிருந்து இப்போது வரையுமே பேராசிரியர்ன்ற பட்டம் அவரோட நிலச்சுக்கிருச்சுன்னே சொல்லலாம். அன்பழகனுக்கு திருமாறன், அறிவழகன், மணிவண்ணன், பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சகோதரர்கள் இருக்காங்க. இவங்களும் சில கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. பேராசிரியர் அன்பழகன் 1945 பிப்ரவரி 21 வெற்றி செல்வி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. பேராசிரியர் அன்பழகன் ஒரு திருமணம் மட்டும் செய்யல, மொத்தம் 3 திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1958 முதல் மனைவி வெற்றி செல்வி இறந்ததுக்கு அப்புறமா இரண்டாவதா சாந்தகுமாரி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. சாந்தகுமாரி 2012 இறந்து போனாங்க. சாந்தகுமாரி இறந்ததுக்கு அப்புறமா முதல் மனைவியோட வாரிசுகளுக்கும் இரண்டாவது மனைவியோட வாரிசுகளுக்கும் சண்டை ஏற்பட்டது. சொத்து விவகாரமா ஏற்பட்ட இந்த சண்டையை அன்பழகன் தீர்த்தும் வச்சாரு. இந்த நிலையில அன்பழகன் தன்னோட மனைவியோட தோழியவே 3வது திருமணம் செஞ்சுக்கிட்டதா தகவலும் வெளியாச்சு. ஆனா இந்த தகவல் வதந்தி அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணாங்க. சாந்தகுமாரி இறக்கும் போது அவங்களுக்கு 78 வயது இருந்தது. அன்பழகனுக்கு அப்போ 90 வயது இருந்தது. ரெண்டு பேருக்கும் 12 வயது வித்தியாசம் இருந்தது. பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா குடும்பங்கள் நல்ல சூழ்நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. பேராசிரியர் அன்பழகனோட மூத்த சகோதரனான திருமாறன் அப்படின்றவரு 1955 பத்மா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவரும் ஒரு பேராசிரியரா பணியாற்றிட்டு வராரு. அடுத்தபடியா அறிவழகன் அப்படின்ற ஒரு சகோதரர் தியாகராஜ கல்லூரியில விரிவுரையாளரா பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சகோதரர்களும் ஒரு நல்ல நிலைமையில இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் திமுக கட்சியில ஒரு முக்கிய பிரமுகராக கருதப்படுறாரு. பொதுவா எதிர்கட்சினாலே அங்க இருக்க யாரையுமே பிடிக்காது. ஆனா எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில பிடிச்ச ஒரே ஆளுனா அது பேராசிரியர் அன்பழகன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பல கட்சி மேடைகளில் எதிர்கட்சியினர் பேசியிருக்காங்க. அன்பழகன் அப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரியவர். பல பேரால திட்டு வாங்காத ஒரு மனிதர்னே சொல்லலாம். பொதுவா திமுக கட்சியில நிறைய பேர் திட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா பேராசிரியர் அன்பழகனை இதுவரையும் அதிகமா யாரும் திட்டினது கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அன்பழகனுக்கு எதிராக சில வார்த்தைகள் வந்ததுன்னே சொல்லலாம். சட்டசபையில பேசிக்கிட்டு இருக்கும் போது அதிமுக கட்சியினர் புரட்சி தலைவி, புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அன்பழகன் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தா, புரட்சி தலைவின்னு சொல்றீங்களே, அவங்க அப்படி என்ன புரட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு எதிர்கட்சியினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேராசிரியர்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க எங்க பேராசிரியரா இருந்தீங்க, வெறும் எம்ஏ படிச்சுட்டு உதவி பேராசிரியர் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அன்பழகனுக்கு எதிராக சில வார்த்தைகளும் விழ ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி தான் இவருக்கு முதல் முதலா திட்டு விழுந்ததுன்னே சொல்லலாம். அடுத்தபடியா அவரோட வார்த்தைகளில் கவனம் செலுத்தி பேசக்கூடிய ஒரு மனிதராக மாறினாரு. எல்லா வார்த்தைகள்லையுமே அவர் கவனம் செலுத்தி தான் பேசுவாரு. தன்னோட வார்த்தை மற்றவர்களை புண்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு கவனத்தோட இருப்பாரு. அது மட்டுமல்லாம மற்ற கட்சியினரை போல தான் கூட பல கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு ஆர்ப்பாட்டமா அரசியல் நடத்துற ஒரு அரசியல்வாதி மாதிரி இல்லாம, கூட்டமே இல்லாம அமைதியான முறையில அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியா விளங்கினார்னே சொல்லலாம். இதனாலேயே அன்பழகனுக்கு பல தொண்டர்கள் இருந்தாங்க. திமுக கட்சியில மரியாதைக்குரியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில மிக மரியாதைக்குரியவர்னா அது பேராசிரியர் அன்பழகன் மட்டும்தான்.
இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.